ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் நாலேஜை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரல் நாலேஜ்ன்றது வந்து எல்லா விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அது டிஃபென்ஸ் செக்டர் எக்ஸாம்ஸானா இருக்கட்டும், இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டெல்லி போலீஸ், எஸ்எஸ்சி, ஜிடி, ஆர்மி, நேவி, எல்லாத்துக்குமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் நாலேஜ் வந்து என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அது எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஜென்ரல் நாலேஜ்ன்றது ஃபர்ஸ்ட் என்ன, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட், எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கக்கூடிய கரண்ட் ஈவெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டாக நம்ம படிக்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ், ஜிகே க்வெஸ்சன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், அதாவது உலகத்தில் ஆதி முதல் அந்தம் வரை எதுவுமே மாறாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதை பற்றி எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக கேட்க போகிறது தான் இந்த ஜென்ரல் நாலேஜ் செக்ஷன். நிறைய பேருக்கு இந்த செக்ஷனில் வந்து புரிஞ்சிக்காம அப்படியே மனப்பாடம் பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த அதற்கான ஆன்சர்ஸே வந்து சில நேரங்களில் மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நம்மளும் சில கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஏன் இது வந்துச்சு, எதுக்காக இதை நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து கொஞ்சோண்டு மனசில் பதிய வச்சுக்கிட்டோம்னா, அந்த கேள்விகள் நாளைக்கு பார்க்கும்போது நமக்கு அட்லீஸ்ட் அந்த ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பலாம் இல்லை, எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கும் கீழே தான், அந்த அரை மணி நேரத்துக்கும் எங்க கூட கீழே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது இந்த 35 கேள்விகள் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். இதை பற்றி நமக்கு தெரியாத சில விஷயங்களும் நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம போலாமா இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஹெல்த் டே அப்படின்னும் போது உலக சுகாதார தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலக சுகாதார தினம் என்றைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் தேதி, ஏப்ரல் 7. ஸோ ஏப்ரல் 7 தான் உலக சுகாதார தினம், வேர்ல்டு ஹெல்த் டேன்னு சொல்லுவாங்க. அதே இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த மே 1 என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க தவறானதையும், இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டே. ஓகேவா, இன்டர்நேஷனல் லேபர்ஸ் டே, உலக தொழிலாளர்கள் தினம் தெரியும்ல, சர்வதேச தொழிலாளர்கள் தினம், அது என்னைக்கு, மே 1, உழைப்பாளிகள் தினம் நமக்கு எல்லாருமே தெரியும். அதே மாதிரி ஏப்ரல் 7 வந்து சுகாதார நாள். ஸோ சுகாதாரம், ஹெல்த் நல்லபடியாக இருக்கணும்னா நோய் நொடி இல்லாமல் வாழணும். அப்போ சில நோய்களை பற்றிய முக்கிய தினங்களும் இருக்கு, அதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். அதில் உங்களுக்கு 3 விஷயத்த சொல்கிறேன். ஸோ நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச நோய் வந்து எய்ட்ஸ். அப்போ வேர்ல்டு எய்ட்ஸ் டேன்னு ஒன்று இருக்குது, வேர்ல்டு கேன்சர் டேன்னு ஒன்று இருக்குது. ஸோ அடுத்த ஒரு நோயில் நிறைய சாவறாங்கல்ல மக்கள். ஸோ சுகாதாரமாக இருக்கணும்னா இந்த நோய்கள்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்போ இந்த நோய்களுக்கான தினத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். இந்த க்வெஸ்சன்லேயே வேர்ல்டு கேன்சர் டேன்னு ஒன்று இருக்குது, வேர்ல்டு மலேரியா டேன்னு ஒன்று இருக்குது. சாரி, மலேரியான்னு வேணாம், மலேரியா நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், டிபிடி. ஓகேவா, ஸோ இந்த மூணுமே எது எதுக்கு என்ன என்னைக்குன்னு நம்ம சொல்லிடலாமா. வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்து December 1, வேர்ல்டு கேன்சர் டே வந்து February 4, வேர்ல்டு டிபி டே, டிபினா டியூபர்கோலசிஸ், இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா March 24. ஸோ இந்த மாதிரி 3 விதமான நாட்கள் இருக்கு. ஸோ அப்போ சுகாதார தினம் ஹெல்த் டே என்னைக்கு, வேர்ல்டு ஹெல்த் டே April 7, May 1 இன்டர்நேஷனல் லேபர்ஸ் டே. அதே மாதிரி இந்த ஹெல்த் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது தீம் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்திற்கான தீம் இதுதான், கருப்பொருள் இதுதான், இதை பின்பற்றி வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2022 தான் வேர்ல்டு ஹெல்த் டே வந்துச்சு. நீங்கள் கிட்டத்தட்ட ஜனவரி மந்தில் எக்ஸாம் எழுதுவீங்களோ, இல்லை டிசம்பரில் எக்ஸாம் எழுதுவீங்களோ, கூடிய சீக்கிரம் நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது அதுக்கான தீம் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் டேவோட தீம் அவர் பிளானட் அவர் ஹெல்த், நம்ம கோல் நம்மளுடைய சுகாதாரம் அப்படின்றது தான் 2022 வேர்ல்டு ஹெல்த் டேக்கான தீமும் கூட. ஸோ எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 2வது க்வெஸ்சன், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வாஸ் லான்ச்ட் பை காந்திஜி இந்த இயர். அப்போ காந்திஜியால தான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அதாவது ஒத்துழையாமை இயக்கம் தமிழில் சொல்லுவாங்க. நான் ஒத்துழைக்க மாட்டேன், ஒத்துழையாமைன்னா என்ன, நான் ஒத்துழைக்க மாட்டேன், டே படிடா படிக்க மாட்டேன், டே சாப்பிட்றா சாப்பிட மாட்டேன். அப்போ சொல்ற வேலைக்கு ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்றது தான் அந்த ஒத்துழையாமை இயக்கம். அப்போ காந்திஜி அவர்கள் தான் அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சவர். அது எந்த வருஷம்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கம் ஏன் வந்துச்சுன்றது தெரிஞ்சிச்சுன்னா, அது எந்த வருஷம்ன்றது தெரியும் நமக்கு எல்லா, எந்த வருஷம்ன்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை எங்கே நடந்தது அப்படின்னா, எல்லாருமே சொல்லுவீங்க, எங்கம்மா நடந்தது, ஜாலியன் வாலாபாக் மாஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே நடந்ததுன்னா, அமிர்ஸ்டர், பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்ஸ்டர், பொற்கோயில் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நடந்தது. எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1919. ஏன் 1919 வந்து ஒரு பெரிய இருட்டறை சம்பவம் அப்படின்னு கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டாடல சொல்கிறாங்க, ரவுல் அட்டாக்னு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேவா, ஆங்கிலேயர்கள் ரவுல் அட்டாக், அதாவது உன் மேலே வந்து என்ன, நான் உன்னை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன், இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அரெஸ்ட்னா அரெஸ்ட்டு தான்,
இந்த மாதிரி யாராவது நிச்சயமா போறவனை போய் போலீஸ் பிடிச்சி பண்ண விட்டுருவீங்களா? ஏன் பண்ற, எதுக்கு பண்ற, 1008 குவஷன் கேட்போம்ல. ஆனா அந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்க கூடாது, நாங்க பண்ணா அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரவுலட் ஆக்ட்ல வந்து சொல்றாங்க 1919. அதனாலதான் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்புது. அதனால ஜாலியன் வாகாபாக்ல டயர் ஜெனரல் டயர் வந்து என்ன பண்றாரு, கமெண்ட் கொடுக்குறாரு, எல்லாரையும் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்தது வந்து பஞ்சாப்ல உள்ள அமிர்ஸ்டர்ல தான். ஸோ அந்த அந்த வருஷம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா 1919. மிகப்பெரிய ஃபேன்சியா இருக்க நம்பர், ஆனா மிகப்பெரிய கொடுமையை சந்திச்சு ஒரு வருஷமா அமைஞ்சிருச்சு. ஸோ இதற்கு அடுத்ததுதான் காந்திஜி என்ன போராட்டம் எடுத்துட்டு வராங்க, நீ ரவுலட் ஆக்ட் எடுத்துட்டு வந்தா நாங்க மதிக்கணுமா, நீ சொல்றதுக்குலாம் நாங்க இது பண்ணணுமா, அப்ப எங்க கிட்ட ஒரு ராஜ்யம் இல்லாததுனால தானே நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்க வேண்டியது இருக்கு, அப்ப சுயராஜ்யம் எங்களுக்கு வேணும், ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்வராஜ்யம், ஓகேவா, சுயராஜ்யம் எங்களுக்குன்னு ஒரு தன்னாட்சியா நாங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அப்போ அந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் தான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எடுத்துட்டு வராது. அதாவது 1920 வருஷம் தான் நான் கோஆபரேஷன், நான் வந்து உங்க கூட ஒத்துக்க மாட்டேன், நீ சொல்ற இதுக்கெல்லாம் நான் செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு, காந்திஜி அவர்கள் சொல்றாரு. அப்ப ரவுலட் ஆக்ட் நடந்த அடுத்த வருஷம் தான் இது நடக்குது, ஓகேவா. இன்னொரு சில விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது சில வருஷங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அந்த அளவுக்கு பிரிட்டிஷுக்கு எதிராக எடுப்படலை, அதெல்லாம் அடக்கி ஓடிக்கிட்டாங்க, நீ என்ன ஒத்துழைக்க மாட்டேன், சொல்றதை கேட்கணும், பூர்ண சுயராஜ்யம்லாம் கொடுக்க முடியாது, நீங்களாம் உங்களுடைய லோக்கல் கவர்மெண்ட்டை அமைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்ச உடனே சைமன் கமிஷன் 1927 இந்த விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வருஷம்லாம் கேட்கலாம்ல. சைமன் கமிஷன் சொல்லக்கூடிய சைமன் பிரபு அவர்களால் வந்து ஆராயப்பட்டது, இந்தியர்களுக்கு அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சொன்னாங்க இந்தியர்களுக்கு சில உரிமைகளை நம்ம விட்டு தரலாம். சைமன் அவர்கள் வந்து 1927 ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றாங்க, இந்தியர்களுக்கு அவர்களுக்கான சில உரிமைகளை விட்டு தரலாம், அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்துக்கொள்ளும் சில விஷயங்களை நம்ம ஒத்துக்கப்படலாம், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் 1938 பூரிய ஸ்வராஜ் பார்ட்டி பூர்ண சுயராஜ்யம்னு ஒன்று எடுத்துட்டு வந்து 1931, 1932, 1933, 1934 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேஜை மாநாடுகள் நடத்தி என்ன சொல்றாங்க, பண்ணிக்கப்பாடாப்பா உனக்குன்னு கொஞ்சம் ஆட்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க நமக்கு தராங்க, ஓகேவா. இதெல்லாம் வருஷங்கள் சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மூணாவது கேள்வி, காயக் இஸ் எ கைண்ட் ஆஃப், காயக்னா என்னன்னு கேட்கிறாங்க. காயக்னும் கேட்கலாம், இல்லைன்னா வேற என்ன வார்த்தை கேட்கலாம்னா கெனாய் இப்படியும் கேட்கலாம், ஹெனாய் அப்படின்னு கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலுமே ஆன்சர் ஒன்று தான். இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு படகு, ஓகேவா, தோணி வச்சு அழகாக ஒரு படகு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு படகு தான் இருக்கும், ஓகேவா. இந்த மாதிரி ஒரு படகு தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, காய் திட்டத்திட்ட ஓட்டுறவர் படகு ஓட்டுறவரும் இன்னொருத்தர் மட்டுமே பயணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன சைஸில் நல்ல ஸ்லிம்மாக இருக்கக்கூடிய ஒரு படகு தான் இது. அப்போ இது ஒரு போட் வகையை சார்ந்தது தான் காயக் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. அதோட இன்னொரு பேர் தான் கனாய் அப்படின்ட்டு. அடுத்தது நாசிக், நாசிக் என்ற நகரம் எந்த நதியில் அமைந்துள்ளது? நாசிக் சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் விச் ரிவர் அப்படின்னு கேட்கிறாங்க. பேங்க்னா வங்கி கிடையாது, பேங்க்னா ஆற்று படுகை, ஓகேவா. நாசிக்ன்றது ஒரு நகரம், எங்க இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இது இருக்கக்கூடிய இடம் எங்க, மகாராஷ்டிரா. எங்க இருக்கு, மகாராஷ்டிரா, மும்பைன்னு சொல்றோம்ல அது பக்கத்துல இருக்குது, மகாராஷ்டிரால தான் நாசிக் இருக்கு. அந்த நாசிக் எந்த நதியில் அமைஞ்சிருக்கு, விச் ரிவர் அப்படின்னு கேக்குறாங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஒரு ஒரு குறிப்பிட்ட சிட்டி கொடுத்துட்டு இந்த சிட்டி எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குன்றதையும் நமக்கு கேள்விகளை கேட்கலாம். சோ அதை நான் ஷார்ட்கட்டோடையும் எடுக்கிறேன். சோ இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லிடுறேன். விசு படம் ஒன்று வந்திருக்கும், சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னுட்டு ஒரு படம் வந்திருக்கும். அதுல வந்து விசுவனுடைய ஃபேமஸ் டயலாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோதாவரி அப்படின்னு கூப்பிடுவாரு. அப்ப கோதாவரி எல்லாம் நாசமா போச்சுடி அப்படின்ற மாதிரி. சோ கோதாவரி நாசிக், நாசமா போச்சுடி. அப்ப நாசிக்ன்றது எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு, கோதாவரின்ற நதிக்கரையில தான் அமைஞ்சிருக்கு. நாசிக்ன்றது எந்த இடத்துல இருக்கு, மகாராஷ்டிராவில இருக்கு. அதே மாதிரி நாசிக் எதுக்கு ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா, கும்பமேளா, கும்பமேளான்னு சொல்றோம்ல, 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளா அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். அந்த இடத்துல தான் இந்துக்களின் புனித விழாவான கும்பமேளா நடைபெற இடம் எதுனா நாசிக். அப்ப நாசிக் எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு, மகாராஷ்டிரா, சாரி கோதாவரி. நாசிக் எங்க இருக்கு, மகாராஷ்டிரால இருக்கு. ஸோ 5வது கேள்வி, இந்தியாஸ் ஒன்லி செயில் ட்ரைனிங் ஷிப், அதாவது வந்து இந்தியன் நேவினால நிறைய ஷிப்ஸ் வந்து உருவாக்கப்படுது,
போர் விமானங்கள், போர் கப்பல்கள், விமானம் இல்ல போர் கப்பல்கள், அதிகப்படியான போர் கப்பல்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா இங்க வந்து செயிலிங் ஷிப், செயில் ட்ரைனிங் ஷிப், அதாவது வந்து நேவில இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி எந்த ஷிப் வந்து இந்தியாவில முதல் முதல்ல உருவாக்கும், அதாவது இந்தியாவில முதல் முதல்ல இல்ல அது ஒண்ணுதான் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா தரங்கிணி, INS தரங்கிணி. கோப்ரா படத்துல கூட பாத்திருப்பீங்க தரங்கிணி தரங்கிணி சாங், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்தியாஸ் ஒன்லி செயில் ட்ரைனிங் ஷிப் நம்ம எதை சொல்றோம், INS தரங்கிணி, ஓகேவா. ஆறாவது கேள்வி, longest river in the world, Amazon is flowing through, okay va, longest river in the world Amazon is flowing through. அப்ப Amazon வந்து அந்த நதி வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆண்டிஸ் மலைத்தொடர்ல இருந்து உருவாகுது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டிஸ் மவுண்டைன்ல இருந்து தான் இது உருவாகுது, ஓகேவா. லார்ஜஸ்ட் ரிவர் இன் வேர்ல்டு வந்து அமேசான் வந்து எங்கேருந்து உருவாகுது, ஆண்டிஸ் மவுண்டெயின்ல இருந்தா உருவாகுது. ஸோ அந்த ஆண்டிஸ் மவுண்டெயின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, ஓகேவா. ஆண்டிஸ் மலைத்தொடர் இந்த கொஸ்டினும் கேட்கலாம். அப்போ அமேசான்ன்ற அந்த ரிவர் வந்து எந்த மவுண்டெயின்லேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு கேட்கலாம். ஸோ எந்த மவுண்டெயின்லேருந்து உற்பத்தி ஆகுது, ஆண்டிஸ் மவுண்டெயின். ஸோ இது எங்கேருந்து, அந்த ஆண்டிஸ் மவுண்டெயின் எங்கே இருக்குது, சவுத் அமெரிக்கா. இப்படியும் கேள்வி கேட்கலாம், ஆண்டிஸ் மவுண்டெயின் எங்கே இருக்குது, அது வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது. அப்போ சவுத் அமெரிக்காவிலேருந்து தான் அந்த ரிவர் வந்து ஃப்ளோயிங் த்ரூ ஃப்ரம் சவுத் அமெரிக்காவிலேருந்து தான் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்வடார், பொலிவியா, பிரேசில், இன்னும் நிறைய வெனிசுலா, கொலாம்பியா இந்த நாடுகள் எல்லாம் கடந்து போய் கடைசியில் அட்லாண்டிக் ஓஷனில் கடந்துடும், ஓகேவா. அட்லாண்டிக் ஓஷனில் தான் இந்த நதி போய் கலக்கிறது. ஸோ நிறைய நாடுகளை கடந்து செல்கிறது இது, ஓகே. ஸோ ஏழாவது, Schedule that deals with official languages of India. Official languages na என்னன்னு பாத்தீங்கன்னா அலுவல் மொழி. எந்த அலுவல் மொழி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்னது, அலுவல் மொழி. அதாவது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் இப்போ வரையும் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. இந்தியாவில் என்னது, 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருந்தாலும் நம்ம ரூபா நோட்டில், ருபீஸ் இருக்குல்ல அந்த ரூபா நோட்டில் எத்தனை லாங்குவேஜ் பிரிண்ட் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா 17 லாங்குவேஜ் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். அப்போ இது மாதிரியான கேள்விகள் உருவாக்கலாம். நம்ம ரூபா நோட்டில் எத்தனை லாங்குவேஜஸ் பிரிண்ட் ஆகுது, 17 லாங்குவேஜஸ் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அஃபீஷியல் லாங்குவேஜஸ் எத்தனை, 22 கான்ஸ்டியூஷன் படி. ஸோ இது எந்த ஷெடியூல், அதாவது வந்து நிறைய ஷெடியூல்ஸ் இருக்குது கான்ஸ்டியூஷனில், அந்த அஃபீஷியல் லாங்குவேஜஸ்க்கான ஷெடியூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 8, ஓகேவா. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, மொத்த திசைகள் எத்தனை, 4 திசைகள்னு சொல்லுவீங்க, வடக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்குன்னு சொல்லிட்டு, நார்த் ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்துன்னு சொல்லுவீங்க. ஆனால் திசைகள் 4 கிடையாது, திசைகள் 8 திசைகள் இருக்கு, ஓகேவா. திசைகள் இரு 8 திசைகள் இருக்கு. இது நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து. நார்த்தும் ஈஸ்டும் சேர்ந்தது நார்த் ஈஸ்ட், சவுத்தும் ஈஸ்டும் சேர்ந்தது சவுத் ஈஸ்ட், சவுத்தும் வெஸ்ட்டும் சேர்ந்தது சவுத் வெஸ்ட், நார்த்தும் வெஸ்ட்டும் சேர்ந்தது நார்த் வெஸ்ட். அந்த மாதிரி 8 திசைகள்லேருந்து பேசக்கூடிய பாஷைகளையும் மொழிகளையும் நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சிக்கலாம். அப்போ 8 திசைகள்லையும் பேசக்கூடிய மொழிகள், அதனால 8. எந்த ஷெடியூல் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸோட லிங்க் ஆகுதுன்னா 8th ஷெடியூல், 8th அட்டவணை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது, விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் யூஸ்டு பை எ மேன், அதாவது மனிதரால் உபயோகப்படுத்தப்பட்ட முதல் உலோகம் எந்த உலோகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம தங்கம் போடுறோம், வெள்ளி போடுறோம், நிறைய விஷயங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் மனிதர்களால் ஆதி காலத்தில் முதல் முதல், அதாவது 10,000 வருடங்களுக்கு முன்பே எந்த உலோகம் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் தான், செம்பை தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. செம்புக்கு அடுத்தது தான் அவங்க சில்வரே கண்டுபிடிச்சாங்க, சில்வருக்கு அடுத்து தான் அவங்க கோல்டு தங்கமே கண்டுபிடிச்சாங்க. அப்போ எல்லா மெட்டல்ஸுமே அதுக்கப்புறமா தான் டிஸ்கவர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட முதல் முதல் உலோகம் எது தான், செம்பு, ஓகேவா. ஸோ அடுத்தது 9th க்வெஸ்சன், நம்பர் ஆஃப் கமாண்ட்ஸ், நம்பர் ஆஃப் கமாண்ட்ஸ் இன் இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஆர்மியில் எத்தனை கமாண்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. கமாண்ட்ஸ் அப்படின்னா நான் உனக்கு ஆர்டர் பண்ணுறேன் அந்த கமாண்டை சொல்லலை, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு படை ட்ரூப் மாதிரி சின்ன சின்னது அந்த இடத்த ஹெட்வார்ட்டர்ஸ் வச்சு அங்கங்கே சில மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எத்தனை கமாண்ட்ஸ் வந்து இந்தியன் ஆர்மியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கமாண்ட் இருக்குது. 7 இடத்துல அவங்களுடைய கமாண்ட் இருக்குது இந்தியன் ஆர்மி இது. ஸோ அதில் வந்து சென்ட்ரல் கமாண்ட் மட்டும் எங்கே இருக்குன்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விச் சென்ட்ரல் கமாண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோவில் இருக்குது. லக்னோ எங்கே இருக்குது, உத்தரப்பிரதேஷ். அப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்க லக்னோவில் தான் சென்ட்ரல் கமாண்ட் இருக்குது. அடுத்தது 10th க்வெஸ்சன்,
ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் இஸ் லொக்கேட்டட் அட். இது வந்து ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு நேஷனல் பார்க். இதை பத்தி அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவசியம். ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்கிறாங்க. ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் தான் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் முதல் நேஷனல் பார்க். எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் 1936. அப்ப ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னு கூட கேள்வி வைக்கலாம். சோ 1936 இந்த ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல பிரிட்டிஷ் காரங்க காலத்திலே உருவாக்கப்பட்டுருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதுக்கு பேர் வச்சது என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா ஹெய்லி நேஷனல் பார்க் வச்சாங்க. இந்த ஹெய்லின்றவர் யாரும் இல்லமா, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வந்து மிகப்பெரிய வேட்டைக்காரர், அதாவது ஹண்ட் பண்ணுவார், எல்லாரும் புலியெல்லாம் வேட்டையாடுறது அதெல்லாம் எல்லாம் பண்ணுவார். ஸோ அவருடைய நினைவாக தான் இந்த நேஷனல் பார்க்கு முதல் முதல்ல ஹெய்லி நேஷனல் பார்க்னு வச்சாங்க. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா எதுக்கு வெள்ளக்காரங்க போயிடலாம்னு சொல்லிட்டு நம்மளே வச்சுக்கிட்டோம் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்னு சொல்லிட்டு. ஸோ இது எந்த மாநிலத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் நைனிடால் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. உத்தரகாண்ட்ல நைனிடால் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் எது இருக்கு ஜிம் கார்பெட். இப்ப நமக்கு மாநிலம் தெரியுது உத்தரகாண்ட்னு இருக்கு, மேபி அதோட டிஸ்ட்ரிக்ட் கூட எக்ஸாக்டா கேட்கலாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு. நைனிடால் என்ற டிஸ்ட்ரிக்ட்ல உத்தரகாண்ட்ல தான் எது இருக்கு ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் இருக்கு. ஸோ இது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, 1936. இந்தியாவினுடைய முதல் நேஷனல் பார்க் வந்து எங்க இருக்கு, அதுதான் ஜிம் கார்பெட் தான். அதுக்கு முன்னாடி இருந்த பேர் என்ன, ஹெய்லி நேஷனல் பார்க். இன்னொரு ஒரு முக்கியமான தகவல், ப்ராஜெக்ட் டைகர், அதாவது புலிகளை பாதுகாங்க, புலிலாம் புலிலாம் அழிந்து வரக்கூடிய இனம், அதெல்லாம் விட்டுறாதீங்க, அதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தது என்னது ப்ராஜெக்ட் டைகர். இது 1973 வருஷம் எடுத்துட்டு வந்தாங்க இந்த புலிகள் திட்டம், புலிகள் பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டத்தையும் முதல் முதல்ல அறிமுகப்படுத்திய பார்க் எதுனா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் தான். ஓகேவா? ஸோ அடுத்தது கரன்சி ஆஃப் சவுதி அரேபியா. ஓகேவா? கரன்சி ஆஃப் சவுதி அரேபியா. ஸோ சவுதி அரேபியாவினுடைய கரன்சி என்ன, இதுவும் கேட்பாங்க. கேபிட்டல் கரன்சி எல்லா நாடுகளுடைய கரன்சியும் கேபிட்டலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சவுதி அரேபியாவினுடைய கரன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியால், சவுதி அரேபியன் ரியால், ரியால்னு சொல்லுவாங்க, அரேபியன் ரியால். ஓகேவா? அப்ப சவுதி அரேபியால இருக்கக்கூடியது ரியால். அப்ப லைரான்றது எந்த நாட்டிலிருது, நம்ம தப்பான ஆப்ஷனையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான். லைரா எந்த நாட்டுதுன்னா துருக்கி. லைரா எந்த நாட்டுது, துருக்கி. அப்ப தினார் எந்த நாட்டுதுன்னா குவைத். குவைத் வந்து என்னது, தினார். லைரா வந்து எது, துருக்கி. ரியால் வந்து எது, சவுதி அரேபியா. 12th கேள்வி, The first lady governor of independent India. Independent India na சுதந்திர இந்தியா. சுதந்திர இந்தியாவினுடைய ஆளுநர், ஃபர்ஸ்ட் பெண் ஆளுநர், லேடி கவர்னர் கேட்கிறாங்க. இவங்க வேற யாருமே இல்ல, கவிக்குயில் என்று அழைக்கப்படக்கூடிய சரோஜினி நாயுடு அவர்கள் தான். ஓகேவா? சரோஜினி நாயுடு வந்து எந்த மாநிலத்தினுடைய லேடி கவர்னரா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட் லேடி கவர்னர், ஃபர்ஸ்ட் லேடி சிஎம், எல்லாருமே உத்தரப்பிரதேஷ்ல இருந்தவங்க தான். அப்ப ஃபர்ஸ்ட் லேடி சிஎம் யாரு, சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் யாரு, ஃபர்ஸ்ட் லேடி சிஎம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருபாலினி வருவாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் லேடி சிஎம். ஃபர்ஸ்ட் லேடி பிரசிடென்ட் யாரு, குடியரசுத் தலைவர். ஃபர்ஸ்ட் லேடி பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதிபா பாட்டீல் அவர்கள். பிரதிபா பாட்டீல் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் லேடி பிரசிடென்ட். அதே ஃபர்ஸ்ட் லேடி பிஎம், பிரைம் மினிஸ்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். ஸோ அப்போ முதல் பெண்களை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டியது முதல் முக்கியமான விஷயம், 4 பதவிகள். அப்போ இந்த 4 பதவிகள்லேருந்து கேள்விகள் கேட்கலாம். முதல் பிஎம், ஃபர்ஸ்ட் பெண் பிரதமர் யாருன்னு கேட்பாங்க, லேடி பிரைம் மினிஸ்டர்னா இந்திரா காந்தி எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் லேடி பிரசிடென்ட்னு கேட்டாங்கன்னா பிரதிபா பாட்டீல் அவர்கள்னு சொல்லிடணும். அப்புறமா ஃபர்ஸ்ட் லேடி சிஎம், சீஃப் மினிஸ்டர்னா கிருபாலினி. இவங்களும் எந்த மாநிலத்துக்கு தான் இருந்தாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு தான். அடுத்தது சரோஜினி நாயுடு வந்து ஃபர்ஸ்ட் லேடி கவர்னராக இருந்தாங்க உத்தரப்பிரதேஷ்க்கு. அடுத்தது ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் த கைடு. கைடுன்னு ஒரு புக் இருக்கு, அந்த புக்கினுடைய ஆத்தர் யாரு, எழுத்தாளர் யாருன்னு கேட்குறாங்க, ஆர்கே நாராயண். ஸோ இவருடைய சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அதாவது இந்த கதை கூட எப்படி இருக்குன்னா, இந்த கைடு வந்து ஒரு 3 பேரை பற்றிய கதை, அதாவது 3 வெவ்வேறு மனிதர்கள் வந்து ஒன்னா இருந்து போற ஒரு கதை தான் வந்து கைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புக்கை எழுதுனது, புக் அண்ட் ஆத்தர் படிச்சு வச்சுக்கோங்கம்மா, கைடை எழுதுனது வந்து ஆர்கே நாராயண். நெக்ஸ்ட் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அதாவது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர் ஃபோர்ஸ், இதை தான் வந்து ஹார்ம்டு ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மூன்றுத்தினுடைய தலைமை, அதாவது இவங்களுக்கு வந்து யார் கட்டளை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய குடியரசுத் தலைவரான பிரசிடென்ட் அவர்கள் தான் இவங்களுக்கு எந்த விதமான கமாண்டாக இருந்தாலும் கொடுப்பாங்க. அதனால தான் அவர் தான் சுப்ரீம் கமாண்டர், முதன்மை ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதன்மையாக அவர் தான் வந்து எல்லா விஷயத்தையும் அவருக்கு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஹார்ம்டு ஃபோர்ஸஸ் இஸ் பிரசிடென்ட். அடுத்தது
The first battle of Panipat. முதல் பானிபட் போர் எங்க நடைபெற்று யாருக்கும் யாருக்கும் நடைபெற்றதுன்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ன்றது வந்து இவங்க வம்சத்தை அடிச்சு முஸ்லிம்ஸ் வந்து உள்ள வர்றது, அதாவது அடிமை வம்சம் சொல்லக்கூடிய அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லேவ் டைனசிட்டின்னு சொல்லக்கூடிய இப்ராஹிம் லோடியை அழிச்சு முகலாயர்கள் முகால்ஸ் வந்து உள்ள வந்தது. அப்ப முகால் வந்து யாரு? பாபர். சோ பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்ததுதான் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் போர். இது எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1526 வருஷமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தி ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்றது வந்து முதல் பானிபட் போர். அது வந்து எப்ப நடந்தது? யாருக்கும் யாருக்கும் நடந்தது? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். ஸ்லேவ் டைனசிட்டி அழிச்சு முகால்ல இருந்து உள்ள வர்றது. சோ ஹிஸ்டரி எல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ அது வந்து எந்த வருஷம் நடந்ததுன்னா 1526. இதே செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், இது எப்ப நடந்ததுன்னா 1556. இதே தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், இது எப்ப நடந்ததுன்னா 1761. சோ வருஷங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி நாளைக்கு அந்த போர் நடந்த வருஷங்களை கூட நமக்கு க்வெஸ்சனா கேட்கலாம். அப்ப த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து யாருக்கு யாருக்கும் நடந்தது? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். சோ நடந்த வருஷம் 1526. செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து 1556 நடந்தது. தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து 1761 நடந்தது. சோ 16th கேள்வி, மலேரியா இஸ் காஸ்ட் பை. சோ மலேரியான்றது வந்து ஒரு கொசுவால, ஒரு பெண் கொசு, ஃபீமேல் மஸ்கிட்டோனாலதான் பரவோம். ஸோ இது வந்து பேர் வந்து அனபலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனபோலிஸ் அப்படின்ற ஒரு ஃபீமேல் மஸ்கிட்டோனால வர்றது தான் இந்த மலேரியா. ஸோ அந்த மலேரியாவினுடைய முக்கிய காரணம் வந்து ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ கிடையாது, ஒரு சிறிய நுண்ணுயிரி என்று அழைக்கப்படக்கூடிய புரோட்டோசோவா தான். ஸோ புரோட்டோசோவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு பிளாஸ்மோடியம் வகையை சார்ந்தது. அதாவது பிளாஸ்மோடியம் வந்து 5 வகை இருக்கு. அதில் நமக்கு சிவியராக காய்ச்சலை ஏற்படுத்துறது வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபேப்ரிகோலஸ் சொல்லுவாங்க. எனக்கு சரியான நேம் ஞாபகம் வரல, ரெண்டாவது நேம் மட்டும், அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபேப்ரிகோலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டும் தான் வந்து முக்கியமான பிளாஸ்மோடியம் வகையை சார்ந்தது, அதாவது மலேரியான்றதை ஏற்படுத்துறதுக்கு. மலேரியாவோட டே என்னைக்கு? இது உங்களுக்கு நான் க்வெஸ்சனாகவே கேட்டு போகிறேன். வேர்ல்டு மலேரியா டே என்னைக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூகுளில் நீங்கள் கொஞ்சம் தேடினா தான் உங்களுக்கு ஆன்சர் கைக்கு கிடைக்கும். ஓகே, வேர்ல்டு மலேரியா டே என்னைக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃபைன், த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நேம் த ஆன்டி ஸ்டெர்லைன் விட்டமின். ஆன்டி ஸ்டெராயில் விட்டமின் எதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த விட்டமினுக்குலாம் ஒரு பேரும் இருக்குது, கெமிக்கலுக்கு நேம் அப்படின்ட்டு. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ கேட்டிருக்க க்வெஸ்சன் என்ன? ஆன்டி ஸ்டெரைல் விட்டமின்னு கேட்குறாங்க. ஆன்டி ஸ்டெரைல்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை. ஓகேவா? அதாவது குழந்தை பிறக்காம போதில்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று இருந்ததுன்னா இந்த விட்டமினுடைய குறைபாடு தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எல்லாரும் குத்தி காமிக்கிறதுக்கு அப்படிலாம் இல்லை, நம்ம ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றோம். ஆன்டி ஸ்டெரைல்னா குழந்தை பிறக்காம, அப்ப எல்லாரையுமே நம்ம ஈன்னு பார்த்து இழிக்க ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளே ஒரு காரணம் கொடுத்த மாதிரி ஆயிடும். அப்ப விட்டமின் இ தான் ஆன்டி ஸ்டெரைல் விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் கே, இதெல்லாம் எதுக்கு எதுக்குன்னு சொல்லிடலாம். விட்டமின் ஏ வந்து நைட் பிளைண்ட்னஸ், மாலை கண் நோய், நைட்டு கண்ணு தெரியாத போதில்ல, அதுதான் விட்டமின் ஏ. விட்டமின் டி வந்து ரிக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு நோய்க்கான காரணமா இருக்கு. ஓகேவா? ஸோ விட்டமின் கே இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு விகேடிபின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விகேடிபினா விட்டமின் கே டெஃபிஷியன்சி பிளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரத்தங்கள் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இங்க வெட்டுதுன்னா ரத்தம் வரும். கொஞ்சம் ஐஸ் கட்டியோ இல்லை ஏதோ ஒன்று பட்டுச்சுன்னா என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து உறைஞ்சிடும். ரத்தம் வர்றது என்ன ஆயிடும்? பிளீடிங் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஆனா இந்த விட்டமின் கே குறைபாடு உள்ளவங்களுக்கு ரத்தம்ன்றது வந்து உறையவே உறையாது, என்ன ஆகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து விட்டமின் கே டெஃபிஷியன்சி பிளீடிங், ரத்தம் வந்து உறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஆன்டி ஸ்டெரைல் விட்டமின்ன்றது மலட்டுத்தன்மை, விட்டமின் இ, விட்டமின் ஏ வந்து நைட் பிளைண்ட்னஸ், விட்டமின் டி வந்து ரிக்கெட்ஸ், விட்டமின் கே வந்து விட்டமின் கே டெஃபிஷியன்சி பிளீடிங். ஸோ 18th கேள்வி, ரிலேஷன் பிட்வீன் ஒர்க்கு, ஃபோர்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒர்க்கை வந்து நம்ம டபிள்யூன்னு சொல்கிறோம், ஃபோர்ஸை எஃப்னு சொல்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் டீன்னு நம்ம சொல்லக்கூடாதா சார் அப்படின்னா டீனா இங்கே என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதனால தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்ல போகிறோம், எஸ்ன்னு சொல்ல போகிறோம். அப்போ என்ன சார் இதுக்கு ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது ஒரு வேலைன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலை மேலே நீ செய்யக்கூடிய விசை
மற்றும் இடப்பெயர்ச்சி, இது இரண்டினுடைய பெருக்கல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒர்க்குக்கான ஃபார்முலா. இப்போ நான் இந்த ஒரு சேர் இங்கே இருக்கு, இதை இப்படி இழுக்கிறேன், இந்த சேர் மேலே நான் சத்தம் கேட்டுச்சா நல்லா ஓகே, இந்த சேரை நான் அங்கே இழுத்துருக்கேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன், ஃபோர்ஸ் கொடுத்து நான் இழுத்துருக்கேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும், அந்த பொருள் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துருக்கு. அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் செய்யக்கூடிய வேலை. அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஈஸியாக மைண்டில் பதியும்னு நினைக்கிறேன். அடுத்தது, விச் ஆஃப் த கெமிக்கல் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் பிளான்ஸ், மரத்துல இருந்து எந்த கெமிக்கலை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாயினைன், குவாயினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய குவாயினைன் தான். ஸோ இது வந்து என்னோட கெமிக்கல் நேமே எழுதி போட்டுறேன், C20H24N2O2. ஓகேவா, C20H24N2O2 இதுதான் வந்து குவாயினைன் சொல்றாங்க. இந்த குவாயினைன் பார்த்தீங்க அப்படின்னா சின்சோனா ஃபர்ஸ்ட் ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்துல இருந்து தான் எடுத்தாங்க, மரங்கள்ல இருந்து எடுக்கப்படுறது தான் இது. இப்ப கிட்டத்தட்ட 23 மரங்கள்ல இருந்து இந்த கெமிக்கல் காம்பவுண்டான குவாயினைனை வந்து நமக்கு என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ 20வது கேள்வி, வாட் இஸ் மெஷர்டு பை செஸ்மோகிராஃப், செஸ்மோ இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு க்வெஸ்சன், செஸ்மோகிராஃபால எதை வந்து அளவிட பயன்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்த்குவேக், நிலநடுக்கத்தை வந்து அளவிடுறதுக்கு பயன்படுறாங்க. அப்போ நிலநடுக்கம் வருதுன்னா இது ஒரு மீட்டர் மாதிரி இருக்கும், இந்த இடத்துல ஒரு கிராஃப் இப்படி வரையும், இந்த செஸ்மோகிராஃப் இப்படி வரையும், இப்படி வரைஞ்சாலே அந்த நிலநடுக்கம் எவ்வளவு இருக்குன்றது வந்து என்ன பண்ணும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அடுத்தது ஸ்பீட் ஆஃப் த விண்ட், காற்றினுடைய வேகம், காற்றினுடைய வேகம், விண்டுனா என்ன காற்று, அந்த காற்றினுடைய வேகத்தை அளவிடுறதுக்கு எந்த மீட்டர் பயன்படுதுன்னா அனிமோ மீட்டர், அனிமோ மீட்டர், இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப செஸ்மோகிராஃப்ன்றது எர்த்குவேக், இது அனிமோ மீட்டர், ஏமா எதனா தெரியாம விட்டுருப்பாது ஏ. அப்ப ஸ்பீட் ஆஃப் த விண்டு, காற்றினுடைய வேகத்தை அளவிடுறதுக்கு பயன்படுறது அனிமோ மீட்டர். அப்ப ரைன், மழையை எது சார் பயன்படுதுன்னா மழையை வச்சு பயன்படுறது ரைன் காஜ், மழையை வச்சு பயன்படுறது ரைன் காஜ். அடுத்தது 21, விச் கேஸ் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோடா வாட்டர், நம்ம குடிக்கணும்ல சோடா, அந்த சோடாவில் எது இருக்குன்னா அது ஒரு காற்று அடைக்கப்பட்டது, அதாவது வந்து அடிச்சோடனே சோடா அடிச்சோடனே கேஸ் வெளியே வரும். ஸோ அப்போ காற்று அடைக்கப்பட்ட ஒரு பானம், அது சோடாவிலேருந்து கேஸ் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் அது ஒரு மைன்யூட் ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு கிளிக் பண்ணப்பட்ட செத்தே போயிடுவோம். ஸோ அதில் இருக்கிறது வந்து கார்பன் டை ஆக்சைடு. அப்போ காற்று அடைக்கப்பட்ட அனைத்து பானங்களிலேயுமே பயன்படுவது எது தான், கார்பன் டை ஆக்சைடு. அப்போ விச் கேஸ் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோடா வாட்டர்னா கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி, முதல்ல ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன, வெக்டார் குவான்டிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கேலார் வெக்டார் என்னன்றத பார்த்துக்கோங்க, ஸ்கேலார் வெக்டார் அதாவது வந்து ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதாவது அது ஃபோர்ஸாக இருக்கலாம், ஸ்பீடாக இருக்கலாம், ஆக்சிலரேஷனாக இருக்கலாம், எதனா ஒரு லென்த்து எதனா இருக்கலாம், அது ஒரு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு வெறும் மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா, வெறும் மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. அதே ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு மேக்னிடியூடும் இருந்து டைரக்ஷனும் இருந்துச்சுன்னா அது என்னது, வெக்டார் குவான்டிட்டி. மேக்னிடியூட், மேக்னிடியூட்னா ஒன்றும் இல்லைம்மா, அது எந்த அளவுக்கு போகுது, எந்த அளவுக்கு இறங்குது, எப்படி போகுது, எப்படி இறங்குது அப்படின்றதான் மேக்னிடியூட். அப்போ மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா அது என்னது, ஸ்கேலார். மேக்னிடியூடும் இருந்தால் அது எந்த திசையில் போகுதுன்னு சொல்கிறதா இருந்துச்சுன்னா அது வெக்டார் குவான்டிட்டி. அப்போ இங்கே இருக்கிறதுல எதுதான் ஸ்கேலார் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, ஸ்பீடு நம்ம போகிறோம்ல அந்த வேகம் வந்து வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குமே தவிர டைரக்ஷன் இருக்காது. ஸோ ஸ்பீடுன்றது ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ ஃபோர்ஸு acceleration, இது ரெண்டுமே எதுக்கு எக்ஸாம்பிள், வெக்டார் குவாண்டிட்டிக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா, சோ 23, the main constituent of hemoglobin, ஹீமோக்ளோபின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரெட் பிக்மெண்ட்ஸ், நம்ம ரத்த சிவப்பு கலர்ல இருக்குல்ல அதுக்கு காரணமான ஹீமோக்ளோபின், ரெட் பிக்மெண்ட்ஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின்ல எது முக்கியமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இரும்பு சத்து, ஹயன். ஓகேவா, ஹயன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. 24, the structural and functional unit of an organism is called, இது வந்து நிறைய விஷயங்களை மாத்தி மாத்தி கேட்கலாம், கேள்வி இதே தான், இந்த இடத்துல சில வார்த்தைகள் கிட்னின்னு கேட்கலாம், ஏதாவது ஒரு வார்த்தையை மாத்தி மாத்தி போட்டு கேட்கலாம். நமக்கு இங்க வந்து கேட்டிருக்காங்க ஒரு ஆர்கானிசம்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு சின்ன குருவியா இருந்தாலும் அது ஒரு ஆர்கானிசம், மனுஷனா இருந்தாலும் ஒரு ஆர்கானிசம், ஒரு தாவரமா இருந்தாலும் ஒரு ஆர்கானிசம். அப்போ உயிரற்றது உயிர் உள்ளது, உயிர் அற்றதுன்னு சொல்ல முடியாது, தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு. அப்ப தாவரங்களாக இருக்கட்டும் அல்லது விலங்குகளாக இருக்கட்டும் எல்லாமே எதுதான், ஆர்கானிசம் தான்.
ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அன் ஆர்கனிசம்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல். செல் இல்லைன்னா எதுவுமே உருவாகாது. இப்போ பாடியில் இருக்கிற எனக்கு இங்கே இருக்கக்கூடிய செல்களால் உருவானது தான் என் பாடி. அப்போது த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆர்கனிசம் இஸ் கால்டு செல். ஓகேவா? 25. The blood in the human body is purified by. எல்லாருக்குமே தெரியும் ரத்தம் வந்து எங்க சுத்திகரிக்கப்படுது. ஓகேவா? ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய பிளட், பிளட்னா ரத்தம், ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய பிளட் எங்க சுத்திகரிக்கப்படுதுன்னா கிட்னி. கிட்னியுடைய வேலையே அதுதான், ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. அதனாலதான் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா டயாலிசிஸ் பண்ணுவாங்க. டயாலிசிஸ்ன்றது ரத்தத்தை என்ன பண்றதுன்றத பத்தி தான். ஸோ அப்போ கிட்னியில தான் ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படுது. இப்போ இதுக்கு முன்னாடி க்வெஸ்சன் பாத்தீங்கல்ல, த ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் ஆர்கனிசம் வந்து செல்னு சொன்னீங்க. அதே மாதிரி கிட்னியுடைய ஃபங்க்ஷனல் யூனிட், ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி, ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. என்னது? நெப்ரான். என்னதுமா? நெப்ரான். ஓகேவா? ஸோ அடுத்தது 26th கேள்வி. ஆசிட் ரெயின் ஆர் காஸ்ட் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் விச் கேசஸ்? ஆசிட் ரெயின்ன்றது வந்து அமில மழை. அமில மழை, இந்த அமில மழை எதனுடைய காரணங்களால் வந்து எந்த கேஸ்டுடைய காம்போசிஷனால பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஸ் ஆக்சைட் பிளஸ் சல்ஃபர் டை ஆக்சைட். நைட்ரஜன் ஆக்சைட், நைட்ரஸ் இல்லை, நைட்ரஜன் ஆக்சைட், நைட்ரஜன் ஆக்சைட் பிளஸ் சல்ஃபர் டை ஆக்சைட், இந்த ரெண்டு கேஸஸ் முக்கியமாக இருக்கிறதுனால தான் நமக்கு அமில மழை என்பதே வந்து பொழிய ஆரம்பிக்கிறது. ஸோ ஆசிட் ரெயின் வந்து அதனால தான் காரணம். நெக்ஸ்ட், எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்டு பை. எலக்ட்ரிக் கரண்ட்ன்றது எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம பார்த்தோம் அனிமோமீட்டர்ன்றது எதை மெஷர் பண்ணோம், ஸ்பீட் ஆஃப் விண்டு, காற்றினுடைய வேகத்தை மெஷர் பண்ணுறது. வோல்ட் மீட்டர் எதை மெஷர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறது தான் வோல்ட் மீட்டர். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னா அம்மீட்டர். ஓகேவா? எலக்ட்ரிக் கரண்ட் எதில் மெஷர் பண்ணுவாங்க? அம்மீட்டர். 28th கேள்வி. பிரைமரி கலர்ஸ், அதாவது முதன்மை நிறங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நிலங்க டிவிலே தெரியும். ஸோ இந்த கலர்ஸ்லாம் தான் முதன்மை. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு, ப்ளூவு, க்ரீன், இதுதான் வந்து பிரைமரி கலர்ஸ். அப்போ வந்து ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. ஓகேவா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்கனல்ஸ் ஆர்கனல்ஸ் இஸ் கால்ட் அஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அதாவது வந்து ஒரு செல்லினுடைய ஆற்றல் மையம், பவர் ஹவுஸ்னா ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். தெளிவாக பார்த்தீங்கன்னா ஆற்றல் மையம், இது வந்து எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான க்வெஸ்சன்மா, இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். எதை வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் அஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அப்போது இந்த ரைபோசோம்னு இருக்குல்ல, இந்த ரைபோசோம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி, புரத தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. புரத தொழிற்சாலை, அதாவது தாவரங்களுக்கு வந்து ப்ரோட்டீனை வந்து உற்பத்தி பண்ணி தர்றது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைபோசோம்ஸ் தான். அப்போ ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு கேட்டாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் த செல்லுன்னு கேட்டாங்கன்னா ரைபோசோம். ஓகேவா? அடுத்தது 30th கேள்வி. Which of the following controls coordinate activities of human body? ஒரு மனிதர்களுடைய எல்லா விஷயங்களையுமே கண்ட்ரோல் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன் தான். ஹார்மோன் தான் வந்து மனிதர்களை மாற்றதும் சரி கண்ட்ரோல் பண்றதும் சரி ஹார்மோன் சேஞ்சஸ் தான். ஸோ ஹார்மோன் இஸ் த ஆன்சர். 31st கேள்வி. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் ஹேர்? அதாவது ஆக்சுவலா காற்றுல அதிகப்படியான கேசஸ் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ஓகேவா? நிறைய கேசஸ் இருக்கு. நான் இந்த மூணு எழுதி போறேன், ஏன்னா இந்த மூணுத்தை தான் மாத்தி மாத்தி எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்காங்க. நைட்ரஜன் எத்தனை சதவீதம் இருக்குன்னா 78% இருக்கு. கார்பன் டை ஆக்சிஜன் வந்து 21% இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு கிட்டத்தட்ட 0.3%, 0.03. ஆனா இங்க 4 கொடுத்துருக்காங்களா, சோ இதை மார்க் பண்ணிக்கலாம். 0.03 இல்ல, சோ அதனால 0.04. அப்போ ஏர்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது 0.0, இது 0, 0.03. ஆக்சிஜன் வந்து 21%, நைட்ரஜன் வந்து 78%. 32th கேள்வி. த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் ஹியூமன் பீயிங். ஒரு மனுஷன்ல எத்தனை குரோமோசோம் இருக்கு, மனுஷங்கள எப்படி குரோமோசோம் இருந்தாதான் எல்லாமே வேலை செய்ய முடியும். ஸோ 46 குரோமோசோம் இருக்கு. இதே இந்த இடத்துல குரோமோசோம்னு கேட்காம குரோமோசோம் பேர்ன்னு கேட்டாங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, குரோமோசோம் பேர்ன்னு கேட்டாங்கன்னா 23 இருக்கு. ஓகேவா? குரோமோசோம்ஸ் கேட்டாங்கன்னா 46, குரோமோசோம் பேர்ன்னு கேட்டாங்கன்னா 23. இந்த 23வது குரோமோசோம் தான்
23வது குரோமோசோம் தான் கிட்டத்தட்ட சொல்றேன் பாரு, இந்த 23வது குரோமோசோம் தான் ரீப்ரொடக்டிவ், அதாவது வந்து செக்ஸ் அந்த இதுக்கு வந்து பயன்படுறது, ஒரு குழந்தை உருவாகணுமா உருவாக கூடாதான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ குரோமோசோம்னு கேட்டாங்கன்னா 46, குரோமோசோம் பேர்னு கேட்டாங்கன்னா 23. டோட்டல் நம்பர் ஆஃப் மசில்ஸ் இன் ஹியூமன் பாடி, நம்ம மனித உடம்புகள்ல எத்தனை மசில்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 650 மசில் இருக்கும். 650 மசில், ஆனா இங்க நம்ம ஆப்ஷன் படி எதுதான் இருக்கணும்னா 639, நியர்பை டு நியரர் டு 650. 650க்கு கிட்ட இருக்கிறதுனால 639 சூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், இப்பதான் கேட்டேன் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிட்னி, த பேசிக் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி என்னன்னு கேட்டிருந்தேன், அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து நெப்ரான். 34 முடிஞ்சு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், விச் பாக்டீரியா கன்வெர்ட்ஸ் மில்க் இன் டு கர்ட், பால் வந்து தயிரா மாறும். ஆமா தானே, பால்ல வந்து உர ஊத்தி வச்சா தயிரா மாறிடும், எப்படி மாறுது, எந்த பாக்டீரியா அதுக்கு காரணம்னா லாக்டோ பெசிலியஸ் பாக்டீரியா. அதனாலதான் பால்ல என்ன அமிலம் இருக்குன்னு சொல்றாங்க, லாக்டிக் ஆசிட் இருக்கு. பால்ல என்ன ஆசிட் இருக்கு, லாக்டிக் ஆசிட் இருக்கு. ஸோ லாக்டோபெசிலியஸ் பாக்டீரியம் தான் அந்த பாலை வந்து தயிரா மாத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அது ஒரு நல்ல பாக்டீரியா தான், ஓகேவா, நல்லது செய்யற பாக்டீரியாவும் இருக்கு, கெட்டது செய்யற பாக்டீரியாவும் இருக்கு, அதுல லாக்டோபெசிலியஸ் மிக சிறந்த நல்லது செய்யற பாக்டீரியா. ஓகேவா கைஸ், இப்போதைக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்ம ஈஸியா க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம், 35 க்வெஸ்சன். ஸோ இனி வரும் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்க தொடர்ந்து முப்படை ட்ரைனிங் அகாடமி சேனல் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அதிகப்படியான க்வெஸ்சன்ஸ் நீங்க கேட்டுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ரிவிஷனும் ஃபாஸ்ட்டாக கோ த்ரூ பண்ற மாதிரி இருக்கும். தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுங்க முப்படை பயிற்சி மையத்துக்கு. தேங்க்யூ.